எஸ்என் சினி ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வள்ளியூரில் சித்ரா தேட்டருக்கு வந்திருக்கோம். வள்ளியூரில் இருக்கிற இன்றைக்கி இருக்கிற ஒரே தேட்டர் சித்ரா தேட்டர் தான். அதோடய உரிமையாளர் முத்துப்பாண்டியன் அவர்கள்ட்ட ஒரு சின்ன நேர்காணல் நம்ம போகலாம், பார்க்கலாம். ஐயா, உங்கள் பேர்? உங்கள் பேர்? என் பேர் சி முத்துப்பாண்டியன், தளபதி சுந்தரம், சொந்த ஊர். நான் ஒரு சிவில் இன்ஜினியர். ஐயா, இன்றைக்கி வள்ளியூர்லேயே சித்ரா தேட்டர் மட்டும்தான் இருக்குது. இதை தாண்டி நாங்கள் அங்கே போனோன்னா திருநெல்வேலி, அங்கே போனால் காவல் கிணறு போகணும். இத்தனை வருஷமாக நீங்கள் ஒரு 30-40 வருஷங்கிட்ட பண்ணியிருக்கீங்க, அதோட மொத்த வரலாறையும் நீங்கள் ரசிகர்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து 1980 கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம், 84 திறந்தோம், 12/12/84 அதில் திறந்தோம். அப்போ வந்து ரெண்டு தேட்டர் இருந்தது, வள்ளியூரில் இன்னொன்று அருணா தேட்டர்னு ராதாபுரம் ரோட்டில் இருந்தது, இதுவும் நாங்கள் கட்டினோம். ஸோ ஆரம்பத்தில் கொஞ்சம் போட்டிகள்லாம் இருந்தது, அதுக்கப்புறம் அந்த தேட்டரை கொஞ்சம் விட்டுட்டாங்க. இப்போ இந்த தேட்டர் மட்டும் தான் நாங்கள் நடத்திட்டுருக்கோம். ஆரம்பத்தில் சாதாரண போட்டோஃபென் இன்ஜினை வச்சு தான் படம் போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தவுடனே டிடிஎஸ் இதெல்லாம் கொண்டு வந்தோம். இப்போ வந்து லேசர் ப்ரொஜெக்டரில் ஓடிக்கிட்டுருக்கு படம், ரொம்ப சூப்பராக இருக்குது, மக்கள்லாம் பாராட்டுறாங்க. ஆமாம், ஆரம்ப காலத்தில் வந்து 795 சீட்டு வச்சுருந்தோம். அப்போ அந்த கம்பைன்டு டேக்ஸ் எல்லாம் இருந்ததுனால அது கட்ட முடியல, அப்புறம் படிப்படியாக குறைச்சோம். குறைச்சி இன்றைக்கி வந்து இது 404 சீட்டு தான் தேட்டருடைய கெப்பாசிட்டி. இப்போ வந்து நாங்கள் ஃபுல் ஏசி பண்ணிட்டோம், ஃபுல் ஏசி பண்ணி லேட்டஸ்ட்டாக வால் பூரா டெக்கரேஷன் பண்ணி அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டோம். அதனால் இப்போ சூப்பர் கிளாஸாக இருக்குது. ஆமாம், சீட்டெல்லாம் மாற்றிட்டோம். ஆரம்ப காலத்தில் மரக்கட்டையிலையும் இதுலேயும் தான் வச்சுருந்தோம், 84 இப்போ அது பூரா புது சீட்டாக மாற்றியாச்சு, ஏசி இருக்குது, மக்கள் கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக அங்கங்கே தேட்டர் வந்திருக்கு, ஆனாலும் இந்த இடத்துல இந்த தேட்டருக்கு ஒரு மரியாதை கொஞ்சம் இருக்குது, மக்கள் வரவேற்பு இருக்குது. நாங்களும் அங்கே தந்தபடி எல்லாம் பண்ணிக்கிட்டுருக்கோம். வள்ளியூரில் சித்ரா தேட்டர்னாலே ஒரு சென்டிமெண்ட் உண்டு, யாராக இருந்தாலும் நம்ம பார்த்த தேட்டர் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கும். இப்போ டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது? இதே இது நீங்கள் ஸ்டார்டிங் பண்ண டைம் 84 ஆண்டுகளில் டிக்கெட் எவ்வளோ எவ்வளோ இருந்துச்சு, 90 எவ்வளோ இருந்துச்சு, அதை லைட்டாக நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ 84 நாங்கள் திறக்கும் போதெல்லாம் பெஞ்சு 1 ரூபா, அடுத்தது பேக் பெஞ்சு 1.5 ரூபா, அடுத்தது ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் கிளாஸ் சேரு, அப்படி வந்து மேக்ஸிமம் வந்து என்னென்னா 3 ரூபா இருக்கும். 3.50 தான் சூப்பர் கிளாஸு, மாடியில் இருக்கக்கூடிய இதில் வந்து 3.5 ரூபா அதான் இருந்தது. ஒரு ஷோவுக்கு 1145 ரூபா கலெக்ஷன் ஆகும், ஹவுஸ்ஃபுல் ஆச்சுன்னா. அதான் அன்னைக்குள்ள கெப்பாசிட்டி. இப்போ படம் ஃபுல் ஆகுச்சுன்னா நிறைய ஓடுது. ஆமாம், இப்போ 30-40-70 ரூபான்னு டிக்கெட் ரேட்டு கவர்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ ஏசி மாட்டிட்டோம் அப்படின்னோடனே அதுக்கு சாங்ஷனுக்கு போயிருக்கு, சாங்ஷன் வந்ததுன்னா 100 ரூபாய் ஆகும், 100 ரூபாய் ஆகும். மற்றபடி எல்லா இதுவும் தடைகள்லாம் ஃபேவர் பிளாக் போட்டு எடுத்து, முன்னால் எல்லாம் மண்ணாக இருந்தது, இப்போல்லாம் ஃபேவர் பிளாக் போட்டு எடுத்து பண்ணி வச்சுருக்கோம். சீட்டும் சேர்ஸ் பூராமே இப்போ இருக்கிறது பூராமே டைல்ஸுக்கு மேலே தான், முன்னால் மண்ணுக்கு மேலே இருந்தது, இப்போ டைல்ஸுக்கு மேலே தான் இருக்குது. அதனால் இப்போ லேட்டஸ்ட்டுக்கு தேர்ந்தபடி என்னென்னலாம் செய்யணுமோ அது பூரா மாடிஃபை பண்ணிக்கிட்டுருக்கோம். இப்போ ரசிக மக்கள் வந்து வேறு சென்னை திருநெல்வேலி அங்கெல்லாம் வந்து ரசிகர் கூட்டம் வசூல் அள்ளும் அப்படின்னு நிறைய போஸ்ட்லாம் வரும். வள்ளியூரை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ரசிகர்களோட ஆதரவு எப்படி இருக்குது? ரசிகர்கள் பெரிய படம் வந்ததுன்னா அவங்க வராங்க, அவங்களுக்கு ஸ்பெஷல் ஷோவே கேட்குறாங்க,
ஸ்பெஷல் ஷோவும் கொடுக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. மற்றபடி எல்லாம் ஒத்துழைப்பும் இருக்குது, ரசிகர்கள் ஆர்வாரமாகவும் இருக்கிறாங்க. நம்ம சித்திரா தியேட்டரில் அடுத்து என்ன அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கீங்க? அப்டேட் பண்ணுறது அட்மாஸ்க், அட்மாஸ்க் போடுறோம். ஆமாம். அப்புறம் 3K இல்லை 4K அதெல்லாம் பேசி வச்சுருக்கோம். அவங்க அதுக்குள்ளே இன்ஸ்ட்ருமெண்ட் வந்தோடனே தாராளம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதே மாதிரி ஸ்க்ரீனும் சில்வர் ஸ்க்ரீனாக மாற்ற போகிறோம். மினி தியேட்டர் வந்து இதுலேயே மினி தியேட்டர் போடலாம், ஏன்னா ஏரியா சுருக்கிட்டோம்ல, இதே போடலாம். சரி, மக்களுடைய கூட்டத்தை பொறுத்தும் இது ஆரவாரத்தை பொறுத்தும் அது செய்வோம். ஆனால் இடம் இருக்குது, வசதி இருக்குது, பார்க்கிங் ஏரியாலாம் இருக்குது. அதனால் எங்களுடைய இந்த ப்ராஜெக்ட் இருக்கிற இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஏக்கர் இடத்துல தான் ஆரம்பத்தில் இருந்தது. அதனால் இடம் இருக்குது, இதை பொறுத்து என்னென்ன செய்யணுமோ செய்துக்கலாம். நம்ம தியேட்டருக்கு எவ்வளோ ஏரியா தூரத்துலேருந்துலாம் படம் பார்க்க வருவாங்க? இப்போ எக்ஸாம்பிள் சொன்னாங்க, பண்ணக்கூடிய அப்படி சொல்கிற மாதிரி எவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஈவன் கேரளாவிலேருந்தே வந்திருக்காங்க. கேரளாவிலேருந்து, ஏன்னா இப்போ நார்வலாம் டிக்கெட்டுக்கு போயிட்டு போயிடும். நாங்கள் இங்கே வந்து 700 டிக்கெட் வச்சுருந்தோம். அப்புறம் இடையில கூட நாங்கள் 490-690 டிக்கெட்லாம் வச்சுருந்தோம். அதனால அவங்க கண்டிப்பாக வள்ளியூர் சித்ரா தியேட்டருக்கு போனால் சீட்டு கிடைக்கும், படம் பார்த்து வந்துடுறான் அப்படிங்கிறதுக்காக கேரளாவில் உள்ள ஆட்கள்லாம், அந்த கலையக்காவலை இந்த ஏரியாவில் உள்ளவங்களாம் வேன் பிடிச்சி பஸ்ஸு பிடிச்சி வருவாங்க, வந்து படம் பார்த்து திரும்பி போவாங்க. அப்படி இதில் இருந்துருக்கு. இங்கே களக்காடு சேர்மாதி வரைக்கும் ஆட்கள் இங்கே வந்துகிட்ருக்கோம். இங்கேயும் திருநெல்வேலி இங்கே வரமாட்டாங்கன்னு, ஆனால் திருநெல்வேலிக்கு அடுத்தால் உள்ள ஏரியா போகிறோம், இங்கே வரும். நாங்குநேரி சாத்தாங்குளம் வரைக்கும் இங்கே ஆட்கள் வந்திருக்காங்க. இங்கே கடற்கரை, இந்த கடற்கரை பூரா அங்கே தான் வரும், அந்த மாதிரி. அதனால் பெரிய படம், நல்ல படம், நல்ல நடிகர்களுடைய படம் வந்துன்னு சொன்னால் கூட்டத்துக்கு குறைவு கிடையாது. இந்த 36-37 வருஷமாக பண்ணியிருக்கீங்க, இதில் உங்களை ரசிகர்கிட்ட ஏதாச்சும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கலாம், ஏதாச்சும் ஒரு விஷயம் அதில் லைட்டாக சார்? சுவாரஸ்யமான விஷயம்னு சொன்னால், இப்போ ஒவ்வொரு தடையும் நம்ம அப்டேட் பண்ணும்போது தான் அந்த சுவாரஸ்யெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இடம் கிடைக்கல, நாங்கள் இப்போ சீட்டு கூட கடைசியாக நல்ல சீட்டு போடணும் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக இங்கேருந்து வேலூர்லேருந்து சீட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். வேலூர் ஏரியாவிலேருந்து 2 லாரி நிறைய ஏற்றி கொண்டு வந்து இப்போ கடைசியாக மாற்றி பிடிக்கணும். இப்போ சிட்டி சைடு எல்லாம் எப்போவுமே ஒரு படம் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகிடும், அதே வரவேற்பு கிராமம், நம்ம வள்ளியூருங்கிறது ஒரு கிராமம், அங்கே அதே வரவேற்பு இருக்கும். வள்ளியூரில் வந்து சாதாரண லீஸுக்கு ஹவுஸ்ஃபுல் ஆகாது, ஆனால் ஃபங்க்ஷனோட கண்டிப்பாக ஆயிரும். தீபாவளி, பொங்கல், மற்றபடி பெரிய நடிகர்கள் போடக்கூடிய படம் வரும்போது ஹவுஸ்ஃபுல் ஆகும். நிறைய படங்கள் ஓடி இருக்கு, அதில் அதிகமாக ஓடின நாட்கள் உள்ள படங்களில் ஒரு 4-5 படம் சொல்லுங்கள். விஜய் படம், அஜித் படம், அப்புறம் என்ன சூரியவம்சமா, ஆமாம், அதெல்லாம் நிறைய நாள் ஓடி இருக்கு. 35-40 நாள் வரைக்கும் ஓடி இருக்கு. இந்த தியேட்டர் வந்து இவங்க பொதுவாக பம்பாயில் இருந்து வள்ளியூரில் ஒரு சொந்த ஊரில் ஒரு நல்ல பொழுதுபோக்காக ஒரு தொழில் செய்யணுங்கிறதுக்காக இங்கே வந்து தியேட்டரை உருவாக்கணும். அப்போ பல இன்னல்கள் வந்துச்சு, அதெல்லாம் முறியடித்து இந்த தியேட்டரை நம்ம கட்டி முடித்தாங்க. அப்போ வந்து மொத்தம் 18 லட்சம் ரூபா முதலீடில் இந்த தியேட்டரை உருவாக்குனாங்க. அப்படி உருவாக்கி அந்த தியேட்டரில் முதல் முதலாக கந்தன் கரணையும் சரஸ்வதி சபதம் என்ற திரைப்படம் திரையிடப்பட்டது. அப்போ எல்லாமே ஃப்ரீயாக வந்து எல்லோரும் பார்த்துட்டு போனாங்க. எங்களுக்கு ஒரு காம்படிஷன் தியேட்டர் ஒன்று, அருணான்னு ஒன்று தியேட்டர் இருந்தது. அந்த தியேட்டரை விட அதிக ஃபெசிலிட்டிஸ் இங்கே கொடுக்கணுங்கிறதுக்காக கோவாவில் போய் ஃபோட்டோபோன் ப்ரொஜெக்டர் கம்பெனியில் போய் பாடகர் சீர்காழி கோவிந்தராஜனுடைய அண்ணன் பையன் வந்து சவுண்ட் என்ஜினியராக வந்து இந்த தியேட்டரில் இரவு பகலாக இருந்து சவுண்டெல்லாம் கரெக்ட் பண்ணி மிக துல்லியமாக மிக அருமையாக ஒரு ஒலி அமைப்போடு இந்த தியேட்டரை அமைச்சு கொடுத்தாங்க.
அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. இருந்தாலும் இந்த தருணத்தில் நம்ம பாராட்டப்பட வேண்டிய விஷயங்கள். மறுபடி முதன் முதலாக சைடு எஃபெக்ட் அப்படின்னு கொடுக்கறது, அதாவது படம் ஓடிட்டு இருக்கும்போது அந்த படத்தின் இடையில் மியூசிக்கெல்லாம் வரும்போது சைடு எஃபெக்ட்டுக்காக 24 ஸ்பீக்கர் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி சைடில் மேல் பகுதியிலெல்லாம் நாங்கள் போட்டு வச்சுருந்தோம். படம் ஓடிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு வால்வ் ஆம்பிளிஃபையரை போட்டு அதில் கனெக்ஷன் கொடுத்து அதை ஆன் பண்ணோம்னா மிக துல்லியமாக ஒவ்வொருடைய ஹார்ட்டையும் ரசிகர்களோட பார்வையாளர்களுடைய ஹார்ட்டை தொடும். அந்த அளவுக்கு சிறப்பாக செஞ்சோம். அதற்கு அடுத்தால் 14/12/84 தெப்பத்திருவிழா வந்துச்சு. அதுக்காக ராமன் தேடிய சீதை மக்கள் திலகமும் புரட்சி தலைவியும் நடத்தது. பாலிஸ்டர் பிரிண்ட் அது. அந்த பாலிஸ்டர் பிரிண்ட்டு மொத மொதல் வள்ளியூரில் நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணோம். மிக அருமையான வசூலை கொடுத்தது. இந்த கேட்டெல்லாம் எல்லோரும் தாண்டி விழுந்து ஓடி போய் படம் பார்த்த காலங்கள்லாம் இருக்கிறது. அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் ஒவ்வொருடைய படங்கள் விடும்பொழுது ஏராளமான பேர் எங்கள் திரையரங்கத்தில் ஊழியர்கள்லாம் அந்த சமயத்தில் இது காடாக இருந்த பகுதி. இந்த தொழிலை நாங்கள் இந்த தியேட்டரை ஆரம்பித்ததுனால தான் இந்த பகுதி நல்ல டெவலப் ஆச்சு. அப்போ இந்த பள்ளிக்கூடத்தில் கண்காடி ஹைஸ்கூலில் ஒரு ஹெட்மாஸ்டர் இருந்தாங்க. அப்போ எங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து இந்த பகுதியில் ஏதாவது எதிர்ப்பு இருந்தால் நாங்கள் ஆரம்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சிலர் சொன்னதுனால எங்களை கூப்பிட்டு நாங்கள் போய் அந்த கண்காடியா ஸ்கூல் முதல்வரை, அதாவது தலைமை ஆசிரியரை சந்தித்து பேசினோம். அவங்க சொன்ன முதல் வார்த்தை, இது காட்டுக்குள்ளே இருக்கிற பள்ளி, இதில் ஒரு திரையரங்கம் வந்தால் இங்கே நிறைய பேர் வருவாங்க, இந்த பகுதி டெவலப் ஆகும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் வந்து சொல்லி என்ஓசியை எங்களுக்கு வழங்குவதற்கு ஏற்பாடுலாம் செஞ்சாங்க. அப்படி வள்ளியூர் பொதுமக்கள், வியாபார மக்கள், ரசிக பெரும் மக்கள் அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. முதல்ல பெஞ்ச், பேக் பெஞ்ச், செகண்ட் கிளாஸ், ஃபஸ்ட் கிளாஸ், சூப்பர் கிளாஸ், நீங்கள் முத முத பாக்ஸ் ஏசியை முதல்ல வள்ளியூரில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் நாங்கள். அதுக்கு தனியாக ஆம்பிளிஃபையர் வச்சு அந்த பாக்ஸ் ஏசிக்குள்ளே வந்து துல்லியமான சவுண்ட் மிக ரசித்தாங்க. இப்போவும் அதை டெவலப் பண்ணணும் பண்ணணும் பல சோதனைக்கு மத்தியிலும் இந்த தொழிலை விடக்கூடாது, வள்ளியூரில் ஒரே ஒரு பொழுதுபோக்கு தான் இருக்கிறதுங்கிற காரணத்தை முன்னிட்டு எங்கள் உரிமையாளர் அவர்களும் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேரும் முயற்சி எடுத்து இப்போது தற்போது 60 லட்சம் ரூபா வரை செலவு செய்து ஏசி 55 டன் ஏசி மாட்டி வச்சுருக்கிறோம். அந்த 55 டன் ஏசியும் 400 பேர் வந்தால் போட்டால் ஒரு குளிர்மையான குளிர் குளிர்ந்து இருக்கிற மாதிரி, காஷ்மீரில் இருக்கிற மாதிரி உள்ள நிலையில் எங்கள் திரையரங்கம் இருக்கும். நானே பெருமையாக சொல்லக்கூடாது, ரசிகர்கள்லாம் வந்து பார்த்து விட்டு ரசித்து விட்டு செல்கிறார்கள். சிலர் எங்களை கூட்டே வாழ்த்தி விட்டு செல்கிறார்கள். இந்த இத்தனை பேரை வைத்து ஓட்டுகிறீர்களே, லாப நோக்கில் இல்லாமல் ஓட்டுகிறீர்கள் என்று வருத்தப்பட்டு இன்னும் செல்கிறார்கள். ஆனால் எல்லாருடைய ஆதரவில் இன்னும் மேலும் மேலும் இன்னும் லேட்டஸ்ட் அட்வான்ஸ் ஒலி ஒலி அமைப்பில் இப்போ தியேட்டர் இயங்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். மின் விளக்குகள், ஸ்க்ரீன் வந்து இப்போ நாங்கள் ஒரு சில்வர் ஸ்க்ரீன் போடுறதாக, 3D போடுறதும், டோல்பி அட்மாஸ் போடுறதுமாக இப்போ நாங்கள் திட்டம் தீட்டி கொண்டு இருக்கிறார்கள் முதல்வர் நம்முடைய உரிமையாளர் அவர்கள். அது முடிஞ்சதுனாக்க நீங்கள் எல்லாரும் ஒத்துழைச்சிங்கனாக்க அதி விரைவில் இன்னொரு மினி தியேட்டரும் நாங்கள் அதே இதில் 100, 150, 120 சீட்டுக்குள் நிச்சயமாக இந்த வள்ளியூரில் பல தியேட்டர்களை உருவாக்க வேண்டும் என்பது நோக்கமே தவிர லாப நோக்கத்தை இதுவரை நாங்கள் பார்க்கவில்லை. இந்த மார்ச் மாதத்தில் இன்னும் போன மார்ச்சில் இருந்து கரோனா பீரியடில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் இழந்து தான் இந்த தியேட்டரை நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். அவ்வளவு மிக கஷ்ட காலத்திலும் இந்த தொழில் 1984 பம்பாயை விட்டு வருகின்ற பொழுது வள்ளியூரிலே ஒரு தொழில் பொதுமக்களுக்காக தொடங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்ததனால் இன்னமும் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இனிமேலும் இன்னும் திரையரங்கத்தை கூட்டிக் கொண்டே வருவோம். நீங்கள் எல்லோரும் ஆதரவு தரும்வாறு உங்களை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.